ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். ஸ்ரீமாத்ரே நமக. கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். வசந்த நவராத்திரியை முன்னிட்டு நாம் ஸ்ரீ காமாட்சி அம்பாளுடைய மகிமையை சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஆனால் வசந்த நவராத்திரி 9 நாட்கள் நிறைவடைந்து பௌர்ணமியும் முடிந்து விட்டது. இருந்தாலும் நம்முடைய பதிவுகள் இன்னும் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. காரணம், அவளுடைய பெருமைகளை அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லி முடித்து விட முடியாது. அதுதான் காரணம். 1000 தலை படைத்த ஆதிசேஷனாலும் அவளுடைய பெருமைகளை சொல்லி முடிச்சிட முடியாதான். இந்த வானத்தையே நமக்கு ஒரு தாளாக கொடுத்துட்டு கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை மையாக கொடுத்து வானத்தில் எழுதுங்கன்னு 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் சொல்லிக்கிட்டே இருந்து யாருன்னா எழுதுனா கூட எழுதி எழுதி முடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பெருமை நிறைந்தது தேவியுடைய சரித்திரங்கள். அதனால் வசந்த நவராத்திரியும் முடிந்து பௌர்ணமியும் முடிந்து நாம் இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 10 நாள் கூட சிந்திச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனாலும் அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அம்பாளுடைய சரித்திரங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அவளுடைய லீலா வைபவங்கள் அப்படி. அதில் ரொம்ப எல்லாருக்குமே பிடித்தது என்னென்னா, சுவாமி அம்பாளுடைய திருக்கல்யாணத்தை சிந்திக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிவபெருமான் ஸ்வர்ண காமாட்சியாக அவதாரம் செய்திருக்கக்கூடிய அம்பாள், அதாவது 2 திருக்கல்யாண வைபவமாக காமாட்சி விலாசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, மன்மதன் பொருட்டு அம்பாள் பார்வதி தேவியர்கள்லாம் ஓர் உருவமாக தனது பிலாகாசத்திலே அடக்கி மறுபடியும் பிரம்மதேவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்வர்ண காமாட்சியாக அம்பாள் அவதாரம் செய்விக்க வச்சு ஏகாம்பரேஸ்வரரோடு திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைக்கிறாள் இல்லையா. இப்படி தேவி நடத்தி வைக்கக்கூடிய அந்த திருமணம் 1. இன்னொன்று, இது யார், இந்த பங்காறு காமாட்சியாக மறுபடியும் அவதாரம் செய்தவள் யார்னா, ஏற்கனவே சிவபெருமானை மணந்து கம்பாநதியிலே மணல் ஸ்தாபித்து சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டவள் தான் மறுபடியும் பங்காறு காமாட்சியாக அவதாரம் பண்ணுறா. அதனால் ரெண்டுமே பங்குனி உத்திர திருநாளில் நடைபெறக்கூடிய திருக்கல்யாண வைபவங்கள் தான். அதனால் அதை தனியாக இதை தனியாலாம் நம்ம சிந்திக்க இயலாது. அதனால் ஒரே திருக்கல்யாண வைபவமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்போ ஸ்வர்ண காமாட்சின்னு அவளையும் அழைக்கலாம்ங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். அதனால தான் காமாட்சி அம்பாள் சமேத ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில்னு தான் சொல்கிறோம் இல்லையா. அப்போது அவருடைய தர்ம பத்னியாக விளங்கக்கூடியவள் ஸ்வர்ண காமாட்சி, பங்காறு காமாட்சி, பொதுவாக காமாட்சி அப்படின்னு அழைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கிறது. அப்போ அந்த காமாட்சிக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் நடைபெற்ற திருக்கல்யாணத்தை தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அம்பாள் அழகான தவம், தேவி மாதிரி அற்புதமான தவம் செய்பவர்களே கிடையாது. பஞ்சாக்னியிலே அம்பாள் தவம் செய்து சிவபெருமானை ஸ்தாபிக்கிறாள். சுவாமி வந்து சோதித்து காட்சி கொடுத்துட்டார். அது வரைக்கும் நாம் நேற்றைய தினம் கடந்த பதிவில் சிந்தித்திருந்தோம். காட்சி கொடுத்த பிறகு சுவாமி சொல்கிறார், அம்பாளுக்கு சுவாமியை மறுபடியும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எண்ணம். சுவாமிக்கும் அவர் அதான வாக்கு கொடுத்திருந்தார், உனக்கு காட்சி கொடுத்து மறுபடியும் திருமணம் செய்து கொள்வேன் தேவின்னு சொல்லியிருந்தார். அதனால் மகாவிஷ்ணுவிடத்தில் வரதராஜ பெருமானாக விளங்கக்கூடிய பெருமாளிடத்தில் சொல்கிறார், எங்கள் இருவருக்கும் திருமண ஏற்பாடுகளை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறார். மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இந்த சிவசக்தி திருமணத்தை பார்க்கறதுக்காகத்தானே நாம் எல்லாம் இத்தனை ஆண்டுகள் தவம் செய்து கொண்டிருந்தோம். இதை விட ஒரு சிறந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா சுவாமி, உடனே அதற்கான ஏற்பாடுகள் செய்கிறோம்னு ரொம்ப சந்தோஷமாக தேவர்கள்கிட்டலாம் சொல்கிறார். பா தேவர்களே, சீக்கிரமாக திருமணம் நடைபெற வேண்டும். அந்தந்த தேவர்கள் அவங்கவுங்க உலகத்துக்கு போய் என்னென்ன ரத்தன ஆபரணங்கள், மலர் மாலைகள், திரவியங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காஞ்சிபுரத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க, திருக்கல்யாண வைபவம் நடைபெற வேண்டும். அப்போ என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுகிறார்கள். சுவாமி அம்பாளுக்கும் விவாக மகோத்சவம் நடக்க போகுதுன்ட்டு முதல்ல எல்லா திக்குகளிலும் பேரிகைகளாக முழங்குகிறார்கள். ஏன்னா எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா, அப்போ தான் எல்லோரும் வந்து தரிசனம் செய்வதற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்களாம், வேத ஆகம முறைப்படி துவஜாரோகணம் பண்ணுறாங்க. கொடியேற்றம் செய்து 9 நாட்கள் ஏகாம்பரேஸ்வரருக்கும் காமாட்சிக்கும் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு பிரம்மோற்சவ விழா அப்படின்னு நாமெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, 9 நாட்கள் திருவிழா. ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஒவ்வொரு விதமான வாகனத்தில் பகலிலும் இரவிலும் புறப்பாடு செய்வித்து
பத்தாவது தினமாகிய உத்தர நட்சத்திரத்திலே ஏகாம்பரேஸ்வரருக்கும் காமாட்சி அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். எப்படி பண்ணணும், எல்லாரும் வரணும், தேவர்கள் வருவாங்க, ரிஷிகள் வருவாங்க, முனிவர்கள் வருவாங்க, மக்கள் எல்லாம் வந்து தரிசனம் செய்யணுமே. அப்போ என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஏற்பாடு பண்ணணும் இல்லையா, நகரங்கள்லாம் ஏற்பாடு பண்ணணும். எல்லா சர்வதீர்த்தம் முதலே எல்லா தீர்த்தங்களையுமே தீர்த்தங்கள்லாம் நிரம்பி வழியச் செய்து வரக்கூடியவர்கள்லாம் நீராடி சுவாமி அம்பாளை வணங்கிறதுக்கான தரிசனங்களுக்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். நகரங்களை முழுக்க அழகுபடுத்தணும். யாரை கூப்பிட்டு அழகுபடுத்தலான்னு யோசித்தார், அதுக்குன்னே இருக்கக்கூடியவர் தான் விஸ்வகர்மா. அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது இல்லையா, நன்கு அலங்காரம் செய்யக்கூடியவர்கள். அதனால் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், விஸ்வகர்மாவை உடனடியாக இங்கே வரவேணும் அப்படின்னு நினைக்கிறார். விஸ்வகர்மா மகாவிஷ்ணு முன்னாடி தோன்றி காட்சி கொடுத்து சுவாமி அடியனுக்கு என்ன கட்டளை அப்படின்னு கேட்குறார். அப்போ சொல்கிறார், இங்கு காமாட்சி தேவிக்கும் ஏகாம்பரேஸ்வர பெருமானுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்கிறது. அதனால் விஸ்வகர்மாவே அந்த திருக்கல்யாணத்துக்கு இந்த காஞ்சியை முன்ன இமயமலையில் சிவபார்வதி திருமணத்துக்கு எப்படியெல்லாம் அழகாக அலங்காரம் செய்தாயோ அதே விட இன்னும் சிறப்பாக இந்த இடத்துல அலங்காரங்களை செய்வாய் அப்படின்னு சொல்கிறார். அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் விஸ்வகர்மா. காஞ்சிபுரத்துடைய வளங்களையும் ஆலய சிறப்புகளையெல்லாம் பார்த்து மகிழ்ந்து போற்றி, எங்கே கல்யாணம், திருக்கோவிலுடைய ஆயிரங்கால் மண்டபத்தில் கல்யாணம். அதனால் அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு அருகே சென்று பொன்மணி தூண்கள் 10,000 நிறுத்துகிறார். மரகத பலகைகளால் நிறைத்து வைக்கிறார். பொன் முகப்பிலேயே உப்பரிகைகள்லாம் போடுறார். சாலைகள், கூடங்கள், விதானங்கள், மேடைகள் எல்லாம் தங்கத்திலேயே நாட்டுகிறார். பொன் நாடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காஞ்சிபுரத்தை தங்கத்தாலே நிறைத்து அலங்காரம் பண்ணுறார். எல்லா இடத்துலையுமே அழகான கொடிகள், தோரணங்கள் நாட்டி சித்திரங்கள்லாம் அழகாக வரைகிறார். அழகான சித்திரங்கள் எங்கே பார்த்தாலும் வரைந்து, பதுமைகள் நிறைய பொம்மைகள், பதுமைகள் எல்லாமே நிறைத்து மணி ஸ்தூபங்களாக ஏற்படுத்தி படிகத்தாலேயே வேதிகைகள் விதானங்கள் எல்லாம் அமைக்கிறார். ரிஷப கொடிகள்லாம் அங்கங்கே புனைந்து வைக்கிறார். வாழை, கமுகு, தென்னை, பழக்குலை, சந்தனம், குங்குமம் முதலியவற்றாலும் மற்ற பொருட்களாலும் நாற்றின் நாடு முழுக்க, காஞ்சி மாநகரம் முழுக்க நல்ல அலங்காரம், ரொம்ப அற்புதமான அலங்காரங்கள் எல்லாம் செய்கிறார். தேவர்கள்லாம் பார்த்து அதிசயிக்கும்படி இருந்ததான் அந்த அலங்காரம். அவர் என்ன பண்ணுறார், தங்கத்தாலேயே பாவைகள்லாம் அமைத்து அதுக்கு உயிர்லாம் கொடுக்குறார். அந்த பாவைகள்லாம் இப்போ விளக்க வைத்துட்டு நிற்கும் இல்லையா, அதுக்கு உயிர் கொடுக்குறார். அதெல்லாம் அழகாக உயிரோட்டமாக இருந்து கொண்டு தீபம் ஏற்றி நிற்கின்றன, சாம்பரம் வீசுகின்றன, நடனம் செய்கின்றன. நாடகச்சாலைகள், கணங்கள், கணங்கள்லாம் வந்தால் தங்கறதுக்கு இடம், இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக ஏற்றி திருக்கோவில் முழுக்க நல்ல அலங்காரங்கள் செய்து சுவாமியும் அம்பாலும் வலம் வரக்கூடிய ராஜவீதிகள்லாம் பொன்னாலேயே தங்கத்திலேயே பந்தல்கள் எல்லாம் போட்டு பழக்குலைகள், பூ இலைகள்னு என்னென்ன மங்கள பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுறார். அவரோட அலங்காரங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாவாலையுமே உரைக்க முடியாது. அப்பேற்பட்ட அலங்காரங்கள் எல்லாம் செய்கிறார். யாகசாலைகள், பாகசாலைகள், மந்திரசாலைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அலங்கரிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்துடைய ராஜவீதிகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதோட அம்பாளுக்குன்னே இருக்கக்கூடிய அற்புதமான இடம், ஏன்னா அம்பாளுக்கு நீராட்டு உற்சவம் நடைபெறக்கூடிய இடம், திருக்கல்யாண உற்சவத்துக்கு முன்னாடி நாள் தேவி ஒக்க பிறந்தான் திருக்குளம் அப்படிங்கிற இடத்துக்கு எழுந்தருள்வாள். அந்த இடத்துல தான் அம்பாளுக்கு நீராட்டு உற்சவம் நடைபெற வேணுங்கிறதுனால அந்த இடத்திலும் இங்கே என்னென்ன அலங்காரங்கள்லாம் பண்ணாரோ அதே விதமான அலங்காரங்களை ரொம்ப அற்புதமாக செய்கிறார். ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஊரில் மாப்பிள்ள அழைப்பாக நடைபெறும், சில இடங்களில் பெண்ணழைப்பு நடந்தாலும் காஞ்சிபுரத்துக்கே இருக்கக்கூடிய சிறப்பு முன்னாடி நாள் இரவு நடைபெறக்கூடிய அந்த பெண் அழைப்பு. ஒக்க பிறந்தான் குளம், ஒக்க பிறந்தான் குளம்னா உடன் பிறந்தான் திருக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாவிஷ்ணுவும் தேவியும் அவதாரம் செய்த இடமாகவே அது கருதப்படுகிறது. அப்போ அம்பாளுக்கு அதுதான் தாய் வீடு அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். ஆனால் அம்பாள் தாய் வீட்டிலிருந்து எழுந்தருளுவது, திருமணத்துக்கு எழுந்தருளுவது சிறப்பு அப்படிங்கிறதுனால அந்த இடத்துலையும் விஸ்வகர்மா போய் அழகான மண்டபங்கள் எல்லாம் நிறைத்து அம்பாளுடைய நீராட்டு உற்சவம்
சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறார். இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. சிவபெருமான் என்ன பண்ணுறார், சப்த ரிஷிகளை நினைக்கிறார். அவங்கெல்லாம் வந்து சுவாமி எங்களை நினைத்ததற்கு காரணம் என்ன, என்ன பணி சொல்லுங்கள் சுவாமி செய்கிறோம், நாம் தேவியை காஞ்சிபுரத்தில் திருமணம் செய்ய இருக்கிறோம், அதனால் உடனடியாக நீங்கள் சென்று என்ன முறையாக அழைப்பு கொடுக்கணுமா இல்லையா, போய் வரதராஜ பெருமாளையும் பெருந்தேவி தாயாருக்கும் அழைப்பு கொடுத்து அவர்களை இங்கு வர வைக்க வேண்டும் அப்படின்னு அவர்களுக்கு முறையாக அழைப்பு கொடுக்கிறார் ஏகாம்பரேஸ்வரர். அவர்களும் சென்று பெருமாளையும் பிராட்டியையும் தரிசனம் செய்து அந்த திருமணத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு முறையாக அழைப்பு விடுக்கிறார்கள். ஏகாம்பரேஸ்வர பெருமான் நந்தியை நோக்கி சொல்கிறார், அப்பா நம் கணங்கள் வானவர்கள் எல்லோரையுமே நம்ம கல்யாணத்துக்கு நீ தான் கூப்பிடணும், கல்யாணத்துக்கு எல்லோரும் அழைப்பாய் அப்படின்னு சொல்கிறார். நந்தி தேவர் எல்லோரையும் தன்னுடைய மனதால் நினைக்கிறார். உடனே சிவகணங்கள் ருத்ரகணங்கள் பூதகணங்கள் பிரம்மா இந்திரன் முதலியவர்களும் மற்றைய தேவர்களும் தன்னுடைய கோடான கோடி 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோடான கோடி தேவர்களும் அந்த இடத்துல ரொம்ப அழகாக தேவதேவன் மனம் செய்வதை காண்பதற்காக விரும்பி வருகிறார்கள். மலைகள் நதிகள் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து சராச்சரங்களும் தன்னுடைய நெஜ வடிவத்தில் இந்த திருக்கல்யாண வைபவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வருகிறது. சிவபெருமானுக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் செய்யணும்ன்ட்டு விஷ்ணுவுக்கு ரொம்ப ஆசை. பெருமாள் வந்தார், சுவாமி மேலே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், எப்பயுமே அவர் வந்து அலங்காரம்லாம் ரொம்ப பண்ணிக்க மாட்டார் இல்லையா, அவர் மேலே எப்பயுமே புலித்தோல் இருக்கும், நாகங்கள்லாம் இருக்கும், விபூதி நிறைய பூசிக்கிட்டு இருப்பார், ரொம்ப நகைகளே இருக்காது சுவாமி மேலே. சுவாமி திருக்கல்யாண உற்சவத்துக்காக வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேயமாக இந்த ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் சுந்தரேஸ்வரனாக காட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார்கள். சுவாமி அப்படியே ஒரு புன்முறுவல் பூர்த்துட்டு நகைத்து அதை தன்னுடைய கரங்களால் தொடுறார். அவர் தொட்ட உடனே தான் அணிந்திருக்கக்கூடிய அரவுகள் பாம்புகள் எல்லாம் ஆடக மணியணியாக மாறுகிறது. உடனே அனைவரும் அந்த வண்ணமாயின் அண்டரெல்லாம் வியந்து புகழ்ந்து பார்க்குறாங்களா, ஆஹா எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கிறதே அப்படின்ட்டு. சென்னியில் அணிந்த அரவு கொன்றை மதி நதி, அவருக்கு பாம்பு வைத்திருக்கிறார், கொன்றைப்பு வச்சிருக்கிறார், நிலா வச்சிருக்கிறார், நதி வச்சிருக்கிறார், எல்லாம் மறைந்து 10,000 கோடி சூரிய பிரகாசமுடைய ஒரு ஜோதி முடியாக துலங்குகிறது. 2 குழை குண்டலம் துலங்க, 7 நுதல் சேர் விழி துலங்க, பல கோடி சந்திர உதயம் என அழகான திருமுகம். பல கோடி சந்திரன் சேர்ந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், ஒரே ஒரு சந்திரன் பார்க்குறதுக்கே நமக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பல கோடி சந்திரன் சேர்ந்த உதயமாக ஏகாம்பரேஸ்வர பெருமானுடைய திருமுகம் விளங்குகிறதா, அந்த நிலவு புனையும் முரலும் திருநீரும் விளங்க, கடல் விடம் ஒளிரும் கண்டம் விளங்க, தடமார்பில் 300 மணி ஆரங்களும் மலர் மாலைகளும் விளங்க, நடம் புரியும் திருவடி விளங்க, மனக்கோலத்தோடு காட்சி பெருமையோடு அப்படி ஜம்முன்னு மாப்பிள்ளை வீற்று கொண்டிருக்கிறார். நெடுமால் கண்டு இனிது வந்து கமலபாதம் பணிந்தேத்தி, ஆஹா இந்த திருமண கோலத்தை பார்க்கறதுக்காகத்தானே நாங்கள்லாம் இவ்வளவு ஆண்டுகள் தவம் செய்து கொண்டு கிடந்தோம்னு ரொம்ப புகழ்ந்து சொல்கிறார். விநாயகர் முருகப்பெருமான் சாஸ்தா எல்லா தேவர்களும் சூழ அவர் ஒரு பக்கம் அங்கே தயாராக இருக்கிறார் திருக்கல்யாணத்துக்கு. இந்த பக்கம் அம்பாளுக்கு பெண் அழைப்பு உற்சவம், எல்லாம் அம்பாள் அந்த இடத்துக்கு எழுந்தருளினால் எழுந்தருள உடனே அந்த திருக்குளத்திலிருந்து புனித நதிகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு அம்பாளுக்குன்னு இருக்கக்கூடிய அழகான தோழிகள் நாம் ஏற்கனவே பார்த்தோம். 2 தோழிகள் வெண்சாமரம் எடுத்துகிட்டு போகும்போது ரெண்டு வெண்சாமரங்களும் அம்பாளுக்கு தோழிகளாக உருமாறினார்கள்னு பார்த்தோம். அந்த 2 தோழிகள் லலிதா உபாக்யானத்தில் சண்டியும் மங்களையும் உடன் இருந்தார்கள் அப்படின்னு பேரே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தான் இன்றைக்கும் திருக்கல்யாண உற்சவத்துக்கு முன்னாடி நாள் ராத்திரி ஒக்கப்பிறந்தான் திருக்குளத்துக்கு அம்பிகை எழுந்தருளுகிற போது சண்டியுடைய வடிவமாக ஆதிபீடா பரமேஸ்வரியும் மங்களையுடைய வடிவமாக அங்கே இருக்கக்கூடிய கன்னியம்மனும் எழுந்தருளுவதை பார்க்கிறோம். அப்போது அம்பாளுக்கு அவர்களெல்லாம் தோழி பெண்கள் சப்த கன்னியர்கள், இந்த தோழி பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்களா, அவள் தவக்கோலத்தில் இருக்கிறாளா இல்லையா, அந்த தவக்கோலத்தை எல்லாம் நீக்கிட்டு, ஆஹா காமாட்சி நீ எவ்வளோ தவம் பண்ணி உன் உடம்பெல்லாம் இப்படி மெலிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான திருமேனிக்கு மங்கள பொருட்கள் கொண்டு நீராட்டு உற்சவம் ஒக்கப்பிறந்தான் குளத்திலருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து
மங்கள திரவியங்களால் தேவிக்கு அழகான அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் செய்கிறார்கள். அழகான அந்த நீராட்டு உற்சவம் நடைபெற்று கொள்கிறது. பெண்கள்லாம் பேசிக்கிறாங்களாம், எவ்வளோ நாள் தவம் பண்ணா தெரியுமா, சுவாமி எப்படியெல்லாம் இந்த தவத்தை சோதிச்சார் தெரியுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு சோதிச்சு இன்றைக்கி இந்த அம்மாவுக்கு எவ்வளோ அழகாக கல்யாணம் நடக்க போகுது தெரியுமா அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொன்றா பேசிக்கிறாங்களாம். இந்த பொண்ணை இந்த மனக்கோலத்தில் பார்க்குறதுக்கு நமக்கெல்லாம் எவ்வளவோ சந்தோஷமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கொள்ளுகிறார்கள். நீராட்டு முடிந்த பிறகு பட்டு ஆடைகள் நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து மகாலட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி, அங்கே இருக்கக்கூடிய சப்த கன்னியர்கள், காளி தேவி, மங்களை எல்லாம் ஒவ்வொருத்தரும் எடுத்து எடுத்து வச்சு வச்சு பார்க்குறாங்க. இது எந்தெந்த ஆபரணம் எங்கெங்கே என்ன கலரில் எடுக்கலாம், எப்படி வைக்கலாம். அவளே வந்து தங்க நிறத்தவளாக இருக்கிறா, ஸ்வர்ண காமாட்சி இல்லையா. அப்போ ஒருத்தி சொல்கிறா, அவளே தங்க நிறத்தில் இருக்கா, நீ தங்க மஞ்சள் நிற புடவை அணிவிச்சா நல்லாலாம் இருக்காது, கான்ட்ராஸ்டாக இருக்காது, இரு இரு நான் வேறு கலர் புடவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வண்ணத்திலாக நல்ல கான்ட்ராஸ்ட் பார்டராக இருக்கக்கூடிய ஒரு பச்சை வண்ண நிறத்தில் இருக்கக்கூடிய புடவை, அதில் ரோஸ் பார்டர் நல்லா இருக்குமா, இதை எடுத்து சாத்துன்ட்டு அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தவங்களாக பேசிக்கிறாங்க. பேசிட்டு அம்பாளுக்கு ஒரு அழகான புடவை அணிவிக்கிறார்கள். மணிமயமான தாடகங்கள், நெற்றியிலே அழகான திலகம், ஜோதிமயமான மூக்குத்தி, தங்க அட்டிகை, முத்தாலான ஆரங்கள், வளையல்கள், மோதிரங்கள், சலங்கைகள் பிரகாசிக்கக்கூடிய ஒட்டியானம், திருவடிக்கு இருக்கக்கூடிய ஆபரணங்கள்னு ரொம்ப அழகான அலங்காரம். மகாலட்சுமி தேவிக்கும் சரஸ்வதிக்கும் சொல்லணுமா என்ன, அவங்க தான் அலங்காரத்தில் ரொம்ப அழகாக, சரஸ்வதி எந்த அலங்காரத்தை எங்கே சாத்தினா அழகாக இருக்கும்னு அறிவாக சொல்லுவாள். மகாலட்சுமி கை செல்வத்துக்கே அதிதேவதை, அதனால் அவள் அழகாக அந்த ஆபரணங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் புனைய செய்து பார்த்தா அவ்வளோ அழகு காமாட்சியை பார்க்குறதுக்கே. ஏய் கண்ணு பட்டுற போதடி இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருஷ்டி பொட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த கன்னத்தில் வச்சா அது எப்படி இருக்கான், மேலும் அழகு கூட்டு தான். நியாயமாக திருஷ்டி பொட்டு எதுக்கு வைப்பாங்க தெரியுமா, அப்படி வச்சதும் அது நம்ம அழகு கெடுக்கணும், அப்போ தான் திருஷ்டிப்படாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த திருஷ்டி போட்டு வச்சதும் அந்த கன்னி காமாட்சிக்கு அவ்வளோ அழகாக இருந்ததான். ஆ இது என்ன இன்னும் அழகு கூடிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையால் எடுத்து இப்படி சொடக்கு போட்டு அந்த திருஷ்டி கழித்தார்களாம் தேவியர்கள். பூரண அலங்காரம் நிறைந்த பிறகு சிவிகையின் மீது தேவியை எழுந்தருளச் செய்து தோழிகள், தேவர்கள், முனிவர்கள் சூழ ஒக்கப்பிறந்தான் திருக்குளத்திலிருந்து ராஜவீதி வழியாக ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போனோம். இப்போ அம்பாளுடைய தோழியர்களும் சேர்ந்து எல்லாரும் அவரவர்களுடைய வாகனங்களிலே சிவிகையின் மீது கிளம்புறாங்க. ராத்திரிக்கு கிளம்புறாங்க, ஏன்னா காலையில் திருக்கல்யாண உற்சவம் இல்லையா, அதனால் இரவு கிளம்புகிறார்கள். கிளம்பும்போது எல்லா தேவர்களும் ஒவ்வொரு விஷயங்களை செய்து கொண்டே வருகிறார்கள். 12 சூரியர்களை என்ன பண்ணுறாங்க, 12 மேருன்னு சொல்லக்கூடியபடியான பெரும் கொடிகளை தாங்கி கொண்டு நடக்கிறார்கள். கங்கை முதலிய புனித நதிகள் எல்லாம் கவரி வீசிக்கொண்டு போகிறார்கள். வாயு என்ன பண்ணுறார், செங்கரத்தினாலே விசிறி வீசி கொண்டு வருகிறார். ஆபரண பேழைகளை தாங்கி வருகிறார் நிதி. இந்திரன் என்ன பண்ணுறான், பொன்னாலேயே ஆலவட்டம் எடுத்துக்கொண்டு எதிரில் போகிறான். அக்னி பகவான் என்ன பண்ணுறார், கையில் தீபம் எடுத்துக்கொண்டு போகிறாராம். வருணர் என்ன பண்ணுறார், ஐயோ அம்பாள் வந்து கொண்டிருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீதி முழுக்க பன்னீர் தெளிக்கிறார். தனதன் என்ன பண்ணுறார், அடைப்பை ஏந்தி கொண்டு வருகிறார். விநாயகர், முருகர், சாஸ்தா, திருமால், பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் வாகனத்தில் ஏறி முன்ன அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. சப்த மாதர்களும் ருத்ர கணிகையர்களும் பக்தியோடு அம்பாளுக்கு மங்களம் பாடிக்கொண்டு முன்னே போகிறார்கள். வித்யாதரர்கள் வீணை வாசித்து கொண்டு போகிறார்கள். முத்தமிழ் பாவனர்களும் அன்பர்களும் புகழ்ந்து தேவியுடைய பெருமையும் அம்பாளுடைய பெருமைகளையும் பாடிக்கொண்டு கூடி குழுமிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். சிவிகை மேலே தேவி எழுந்தருளிக்கொண்டு வருகிறத பார்க்கறதுக்கு, ஆஹா இந்த குவளையம் செய்த புண்ணியம் என்ன, இந்த காஞ்சி மாநகரம் எவ்வளவு பெருமை பெற்று கொண்டிருக்கிறது இந்த அம்பிகையுடைய திருக்கல்யாண வைபவத்தினாலேன்ட்டு எல்லாரும் எட்டி எட்டி பார்க்குறாங்க. காஞ்சிபுரத்துக்கே இருக்கக்கூடிய அழகு என்ன, மிகப்பெரிய அந்த குடை அழகு, அந்த குடைகளை எல்லாம் தாங்கி கொண்டு எல்லாரும் போய் கொண்டிருக்கிறார்கள். திருமண பெண் அழைப்பு அவ்வளோ அற்புதமாக போகுது. எண்ணுதற்கரிய கோடான கோடி அறம்பெயர்கள் வாழ்த்தி கொண்டு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வேதங்களெல்லாம் பரியாக முன்னர் அலங்கரித்து செல்ல தேவ மாதா பொற்பொரியையும் வெள்ளிப்பொரியையும் தூவிக்கிட்டு போகிறாளாம்.
துந்துமி முதலிய வாத்தியங்களை பூதகணங்கள் எல்லாம் இசைத்து கொண்டு மன்மதனும் கரும்புவில் வளைத்து கரும்பு நான் ஏற்றி அரும்பு வாளி தூவி கொண்டு வருகிறாராம். அப்படியே வீதிகளை எல்லாம் வளம் செய்து கொண்டிருக்கிற போது வீதிகளிலே நெய் விளக்குகள், விதானங்கள், கும்பங்கள், பூ பந்தல்களை எல்லாம் சமைத்து கொண்டு மலர்களை எங்கும் தூவி கொண்டு போகிறார்கள். கமுகு, வாழை, கண்ணல் முதலியவற்றையெல்லாம் நிறைத்து தூபதீபம் காட்டி பொன்னிலாலேயே தங்கத்தட்டில் அம்பாளுக்கு ஆரத்தி ஏந்தி எல்லாரும் காட்டுறாங்க. இவங்க மலர்கள் பொழிந்து கொண்டு போகிறத வச்சு பார்த்தோன்னா காலெலாம் உள்ள புதையுது. அவ்வளோ மலர்களையும் கற்பக மரங்களின் மலர்களெல்லாம் தூவி கொண்டு அந்த ராஜவீதி முழுக்க மலர்களாலும் வாசனையாலும் நிறைந்திருக்கிறது. அம்பிகை நான்கு ராஜவீதிகள் இந்த வழியாக வந்துட்டு ஏகாம்பரேஸ்வரருடைய திருக்கோவிலுக்குள்ளே ஆயிரங்கால் மண்டபத்துக்கு அருகிலே வருகிறாள். அவளுடைய தோழியர்களோடு அம்பாள் வந்தாளாம். பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்கள் போதலையாம். இவளுடைய அழகும் சரி, சுவாமியும் அங்கே மாப்பிள்ளையாக தயாராக இருக்கிறார் இல்லையா, அவருடைய வடிவழகும் சரி, பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமாக இருந்தது. அப்படி வந்த பிறகு அம்பாள் உள்ளே வர அம்பிகையை எப்படி அழைத்து சென்றார்கள், எப்படி மாலை மாற்றுதல் நடைபெற்றது, திருமண சடங்குகள்லாம் நடைபெற்று பிறகு சுவாமியும் அம்பாலும் திருமண கோலத்தோடு எப்படி ராஜவீதியிலே வலம் வந்தார்கள் என்கிற பகுதிகளை எல்லாம் அடுத்த பதிவிலே சிந்திக்கலாம்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மாத்ரே நமக. பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ஜெய ஜெய காமாட்சி.